ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸ் ஃபேவரேட் முந்திரி மிட்டாய். மூணே இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், இந்த முந்திரி மிட்டாயை வீட்லேயே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி நறுக்குனது 1/2 கப், சர்க்கரை 1/4 கப், நெய் 2 ஸ்பூன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகினதும் 1/4 கப் சர்க்கரையை போடுங்க. இந்த நெய்யிலேயே சர்க்கரை கரைஞ்சி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய் மிட்டாய் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சர்க்கரை கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும், அதுதான் கேரமல். கேரமலாக மாறின உடனே நறுக்கி வச்சுருக்கிற முந்திரியை கொட்டி கிளறி நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் போட்டு நிரவி விட்டு உடனே கட் பண்ணிடுங்க. சூடு ஆறிடுச்சுன்னா கட் பண்ண வராது, அது ஹார்டாக போயிடும். இதை ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக நல்லா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.